தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியோமகே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கண்களை மூடி பக்தியோடு இறைவனிடத்தில் செபிப்போமாக. வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, எங்களை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்து வருபவரே, இந்த அற்புதமான நாளை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு மனதாய் ஒற்றுமையுடன் வாழுங்கள். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டிருங்கள். பிறர் அன்பு பணிகளில் இரக்கச் செயல்களில் ஈடுபடுங்கள். தன்னை விட அடுத்தவர்களையும் அடுத்தவர்களை சார்ந்த நலனிலும் அக்கறை காட்டுங்கள் என்கிற அழைப்பினை இந்த நாளில் கொடுக்கிறீரே அப்பா. இந்த நாளினை உற்சாகத்தோடு துவங்கிக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்த அதிகாலை ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வானத்தூதர்கள் எங்களை புடைசூழ்ந்து பாதுகாத்து எல்லாவித ஆபத்து தீங்கு விபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பார்களாக. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிலும் உமது அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் உண்மையும் நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாய் வாழும்போது, ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு இனிய நாள், இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் உமது அருளையும் நன்மைத்தனங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நாள். எனவே மனம் நெகிழ்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்கின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒருமனதவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்கிறார் ஆண்டவர். ஒருமனதாய் நாம் இணைந்து வாழ வேண்டும். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக இருங்கள். ஒரு மனதவராய் நாம் இருக்கும்போது கடவுளுடைய மகிழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே,
கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்கிறது. அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினுடைய தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய பிளவுகள் வேண்டாம், கட்சி மனப்பான்மை வேண்டாம், வீண் பெருமை வேண்டாம். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்க்கையாயிருக்கிறது. ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் கொடுத்து வாழும்போது அந்த இடத்தில் கட்சி மனப்பான்மைக்கோ வீண் பெருமைக்கோ புகழுக்கோ இடமில்லாமல் போகிறது. சில நேரங்களில் தற்புகழ்ச்சி என்பது அளவுக்கு மீறி இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. வீண் பெருமையை பேசி பேசி நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். அதனால என்ன பிரயோஜனம்? சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. பிறரை நீங்கள் உயர்வாக கருத வேண்டும். பிறரை சார்ந்தவற்றில் அதிகமான அக்கறையை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னை பற்றியும் தன்னுடைய பெருமையை பற்றியும் தன்னுடைய குலத்தை பற்றியோ தன்னுடைய சாதியை பற்றியோ தன்னுடைய மொழியை பற்றியோ வீண் பெருமை பேசுகிறவர்களே, அதை கைவிட்டு விடுங்கள். அது ஒன்றுக்கும் உதவாது. மாறாக பிறரை உயர்வாக போற்றுவதும் பிறரை சார்ந்தவற்றில் அதிகமான அக்கறையும் ஈடுபாடும் காட்டுவதும் தான் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிறது, உங்களுடைய வாழ்வை உயர்வாக்குகிறது, உங்களை மேன்மையானவர்களாக உன்னத பாக்கியவான்களாக நிறுத்துகிறது. அதுதான் இன்னைக்கு நற்செய்தியும் கூட மிக தெளிவாக எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். நீங்கள் எவருக்காவது விருந்து கொடுக்க விரும்பினால் சொல்லுகிறது, கைமாறு பார்க்காமல் ஏழைகளை, எளியவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை, கால் ஊனமுற்றவர்களை, பார்வையற்றோரை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்கள். நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினரையோ அண்டை வீட்டாரையோ அழைப்பதை விட இப்படி ஏழைகளின் மீதும் கைவிடப்பட்டவர்கள் மீதும் அநாதைகளின் மீதும் நாம் இரக்கம் காட்டுகிற போது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கைமாறு பெற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருத்தொண்டர் அருட்சகோதரர் ஒருவர் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவருடைய குருப்பட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அவருடைய முதல் திருப்பலியை அவருடைய பெற்றோர்களோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரும் இணைந்து வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும், ஊரிலேயே மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த திருத்தொண்டர் சொன்னார், இல்லை, நான் என்னுடைய முதல் திருப்பலியை என்னுடைய சொந்த ஊரில் நிறைவேற்ற விரும்பவில்லை, மாறாக தொலைவில் இருக்கின்ற அநாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் திருப்பலியை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று முடிவெடுத்து அன்பிற்குரியவர்கள் ஆடம்பரங்களை விரும்பாமல் புகழ்ச்சியை தேடாமல் எளிமையாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் சென்று அங்கு இருந்த 20 குழந்தைகளுக்கு உதவி செய்து துணிமணிகளை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து நல்ல உணவினை வழங்கி அவர்கள் மத்தியில் தன்னுடைய முதல் திருப்பலியை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைந்தார் அந்த திருத்தொண்டர் அன்பிற்குரியவர்களே. ஆம், இன்றைய நாளில் அதற்கான அழைப்பு தான் கடவுள் நமக்கு கொடுப்பது. பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை காட்டுங்கள். அப்பொழுது நம்முடைய நலனும் நம்முடைய தேவையும் நிச்சயம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். கடவுள் நமக்கு நிச்சயம் அதை செய்வார், தருவார் என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தருகிற இந்த இறை வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுத்து இந்த நாளில் பிறர் நலனில் அக்கறை காட்டுகிறவர்களாய், பிறர் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு வாழ்கிறவர்களாய், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்கிறவர்களாய் இருக்கும்போது வீண் பெருமைக்கோ கட்சி மனப்பான்மைக்கோ தற்புகழ்ச்சிக்கோ அந்த இடத்தில் இடமில்லை. தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். வாழ்த்தி போற்றவரம் தாரும்
இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா கீற்றன் பாகைமை பாரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா கீற்றன் பாகைமை பாரும் ோர்த்தம் அரசே மன்றாட்டை தயவாய் கேளும் மீனோர் இன்றைமை நீர் தள்ளாமல் இக்கால துணை தற்காலம் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் நீதோ வந்தோ அம்மா ஏற்றன்பாக இவை பாரும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.